சிங்கப்புரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு ஒரு தடவை மழையோட வெள்ளம் வந்தது. அதனால மக்கள் நிறைய பேர் அதுல அடிச்சிட்டு போனாங்க. அதுல சீதா கீதாங்கிற அக்கா தங்கச்சி கூட அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போய் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப சீதா, அட என்னது இது, இந்த இடம் ரொம்ப புதுசா இருக்கு, இத நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அப்ப கீதா, ஆமா அக்கா, இது ரொம்ப புதுசா இருக்கு, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு நம்ம இங்க வந்துட்டோம் நினைக்கிறேன். அம்மா அப்பா எந்த பக்கம் போனாங்களோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா அப்படின்னு அழுதா. அழாத சீதா, நான் சொல்றத கேளு, தைரியமா இரு, நம்ம ரெண்டு பேரும் என்ன ஆனாலும் சரி, இங்க இருந்து நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சீதா தைரியம் சொன்னா. அதுக்கப்புறம் கீதா சீதா ரெண்டு பேரும் நடந்தே அவங்க ஊருக்கு போகணும்னு புறப்பட்டாங்க. அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பவும் அதே இடத்த வந்து சேர்ந்தாங்க. அப்போ கீதா, நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப திரும்ப இதே இடத்துக்கே வருமே, எனக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு, நடந்து நடந்து என் கால் ரெண்டும் வலிக்குது, பசி உயிர் போகுது அப்படின்னு சொன்னான். அதுக்கு சீதா அழுதுகிட்டு, கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற, எங்களுக்கு உதவி செய், எங்க அப்பா அம்மா கிட்ட எங்களை எப்படியாவது கொண்டு போய் சேரு அப்படின்னு கடவுளை வேண்டினா. அப்போ திடீர்னு அங்க ஒரு தேவதை வந்து, இங்கே பாருமா, நான் இருக்கேன்ல, நீங்க கவலைப்படக்கூடாது, நான் உங்களுக்கு உதவுறேன், நீங்க இருக்கிறது பாதுகாப்பான இடம்தான். தேவதைய பார்த்த ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. அம்மா, எங்களுக்கு உதவி செய்யுமா, எங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு எங்களை எப்படியாவது கூட்டிட்டு போ, அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்கல்ல, முதல்ல இத சாப்பிடுங்க அப்படின்னு உணவை வரவழைச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க அத வாங்கிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அந்த தேவதை, உங்க அம்மாவும் அப்பாவும் நலமா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா இந்த வெள்ளத்தின் காரணமா உங்க வீடு பணம் எல்லாம் போய் நிர்கதியா இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், இந்த மாய கட்டைய எடுத்துக்கோங்க, இது கண்டிப்பா உங்களை வீடு கொண்டு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாய கட்டை கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு தரும், ஜாக்கிரத, நடுவுல உங்களுக்கு நிறைய பேய்களோட தொல்லைகள் இருக்கும், அப்போ அதுங்களை கூட இந்த கட்டைய வச்சு உங்களால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து மாயமா போயிட்டாங்க. சீதா கீதா ரெண்டு பேரும் அந்த கட்டைய வாங்கிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேயி அவங்க முன்னாடி வந்து நின்னு, ஏ பொண்ணுங்களா, எங்க போறீங்க, நீங்க ரெண்டு பேரும் பார்க்க அழகா இருக்கீங்க, உங்க ரெண்டு பேரையும் இப்பவே சாப்பிட போறேன் அப்படின்னு அவங்க கிட்ட வரும்போது சீதா உடனே அந்த கட்டைய காமிச்சு, இந்த பேய் உடனே சிலையாகணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனேயே அந்த பேய் சிலையா மாறி போயிடுச்சு. உடனே சீதாவும் கீதாவும் வேக வேகமா அந்த இடத்த விட்டு போனாங்க. அப்போ கீதா, தேவதை சொன்னது நிஜம்தான், நிஜமாவே பேய்ங்க நம்மள தொந்தரவு பண்ணுது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு பேய் அங்க வந்துச்சு. ஆனா அந்த பேய் ரொம்ப நல்ல பேய், அத அவங்க கிட்ட, இங்க பாருங்க, உங்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது இருந்தா சாப்பிட கொடுங்க அப்படின்னு பாவமா கேட்டுச்சு. அப்ப சீதா அந்த பேய் மேல இறக்கப்பட்டு அந்த மாயக்கட்டை மூலமா கொஞ்சம் சாப்பாடை வரவழைச்சா. அத பார்த்த அந்த பேய் வேக வேகமா எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுச்சு. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேய், தோழிகளே, இந்த மாயக்கட்டை உங்களுக்கு எப்படி கிடைச்சது, ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கு அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, வேற என்ன சொல்ல, உங்க கையில மாயக்கட்டை இருக்குல்ல, அப்ப உங்க அம்மா அப்பா கிட்ட நொடியில உங்களால போக முடியும்ல, அப்புறம் எதுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சீதா கீதா, ஆமா இல்ல அப்படின்னு அந்த மாயக்கட்டையை எடுத்து, நாங்க உடனே எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவங்களால அங்க போகவே முடியல, அவங்க அங்கேயே இருந்தாங்க. அதுக்கு அந்த பேயி, கவலைப்படாதீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு, இது உங்க பசிய போக்குறதுக்கு பயன்படுது, நீங்க ஆபத்துல இருந்தா காப்பாத்துது, ஆனா நீங்க எங்கேயாவது போகணும்னு கேட்டா மட்டும் அது நடக்க மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் என்னோட பசிய தீத்தீங்கல்ல, அதுக்கு நன்றி கடனா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க என் தோல் மேல ஏறிக்கோங்க, நான் உங்களை உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறேன் அப்படின்னு சொல்லுச்சு. சீதாவும் கீதாவும் அந்த பேயோடைய தோல்ல உட்காந்துக்கிட்டாங்க. உடனே அந்த பேயி காத்துல பறந்து அவங்க அப்பா அம்மா இருந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் கீதா சீதாவை பார்த்து,
எங்க போயிட்டீங்கம்மா? நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டோம் அப்படினு ரெண்டு பேரியும் கட்டி பிடிச்சிட்டாங்க. அப்போ கீதாவும் சீதாவும் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு அவங்க சந்தோஷப்பட்டு தேவதைக்கு நன்றிகளை சொல்லிட்டு எதிரில இருந்த பேய்க்கு கூட அவங்க நன்றிய சொன்னாங்க. அந்த பேய் அவங்க நிலைய பார்த்து, நீங்க கவலைப்படாதீங்க, இடிஞ்சு போன உங்க வீட்டை திரும்பவும் நான் கொண்டு வந்து தரேன் அப்படினு அது மாயத்தால ஒரு வீட்டை வரவழைச்சது. அத பார்த்து அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு அப்புறமா அந்த பேய், உங்களுக்கு ஏதாவது அவசியம்னா என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படினு அங்க இருந்து மாயமாயிடுச்சு. அப்படி அவங்களுக்கு சாப்பிட மாயக்கட்டை இருக்கு, சந்தோஷமா இருந்து வாழ பேயால ஒரு வீடும் கிடைச்சது. அப்பையில இருந்து அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அது ஒரு கிராமம். அங்க ராத்திரி சமயத்துல வினோதமான சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அத கேட்ட மக்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கிராமத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. அதனால கிராம மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அதே சமயத்துல ஹரி கிருஷ்ணா தன்னோட மனைவி பிரியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு சத்தம் வந்தது. ரெண்டு பேரும் எங்க இருந்து வருதுன்னு, என்னது இது சத்தம் அப்படின்னு வெளியில வந்து சுத்தி சுத்தி பார்த்தாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா அந்த கேப்ல அவங்க வெளியில இருக்கும்போது ஒரு பேய் அவங்க வீட்டுக்குள்ள போய், கேஸ் சிலிண்டர் எங்க இருக்கு, கேஸ் சிலிண்டர் எங்க இருக்கு அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துச்சு. அப்புறம் அது கேஸ் சிலிண்டர் ஒரு இடத்துல இருக்கிறத பாத்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஹரிகிருஷ்ணா அவனோட மனைவியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ ஹரிகிருஷ்ணா, சரி பிரியா, எனக்கு தாகமா இருக்கு, போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவளும் சமையல் அறையில போய் தண்ணி எடுக்கலான்னு போற சமயத்துல கேஸ் சிலிண்டர் பக்கம் பார்த்தா. அங்க ஸ்டவ் தான் இருந்துச்சே தவிர கேஸ் சிலிண்டரை காணா. என்னங்க என்னங்க என்னங்க, கேஸ் சிலிண்டர் காணா, யாருக்காவது கொடுத்துட்டீங்களா? எனக்கு என்ன தெரியும் பிரியா, ஏன்ட்ட ஏன் கேக்குற? என்னங்க என்ன சொல்றீங்க, வேற யார் எடுத்துட்டு போயிருப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு ரெண்டு பேரும் குழப்பத்துல இருந்தாங்க. அதே நாள் அந்த பேய் வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் கேஸ் சிலிண்டர்களை திருடுறதும் அங்கிருந்து மாயமாறதும் செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கு மறுநாள் மக்கள் எல்லாரும், என் வீட்டுல கேஸ் சிலிண்டர் காணாம போயிடுச்சு, என்னோட வீட்லயும் காணாம போயிடுச்சு, யார் எடுத்துருப்பா, என்ன ஒண்ணுமே புரியலையே, பேகி எடுத்துட்டு போயிருக்குமோ என்னவோ அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ஊர் தலைவருக்கு அதுக்கு எட்டுச்சு. அவரு ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, யாரோ ஒரு திருடன் தான் இந்த வேலையை செய்யறான்னு தோணுது, இன்னைக்கு நம்ம எல்லாரும் முழிச்சுக்கிட்டே இருப்போம், அப்ப அந்த திருடன் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்க ஊர் தலைவர் சொன்னபடியே ராத்திரி முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி 12 மணி நேரம் ஆச்சு. அப்போ அந்த பேய் விந்த விந்தையான சத்தங்களை போட்டுக்கிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளர போச்சு. அத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உடனே ஊர் தலைவர் அந்த கதவை மூடிட்டாரு. பேய் உள்ள இருந்து சிலிண்டர் எடுத்துக்கிட்டே வெளியே வர ரெடி ஆச்சு. கதவை மூடி இருந்தத பார்த்து கதவை தட்டிக்கிட்டே, கதவை திறங்க, கதவை திறங்க, கதவை திறங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஊர் பெரியவர் ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்தாரு. அவரை பார்த்ததும் இன்னும் பயந்து போன பேய், விட்டுடுங்க, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு அழுதுச்சு. அந்த மந்திரவாதி, ஆமா யார் நீ, எதுக்காக இந்த கேஸ் சிலிண்டர்களை திருடிக்கிட்டு இருக்க? அதுக்கு அந்த பேய் அழுதுகிட்டே, நான் ஒரு பேய், நான் ஊர் எல்லையில இருக்க காட்டுல இருக்கேன், எனக்கு கேஸ் சிலிண்டர் வாசனைனா ரொம்ப பிடிக்கும், அந்த வாசனையை வச்சுதான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதை தவிர இங்க இருக்க யாருக்கும் நான் எந்த கெடுதலும் செஞ்சதே இல்ல, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு. அப்போ அந்த மந்திரவாதி இறக்கப்பட்டு, சரி, நான் உன்னை இந்த கேஸ் சிலிண்டருக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன், என் மந்திர சக்தியால இதுல எப்பவும் கேஸ் இருக்கிற மாதிரியே பண்ற, நீ சந்தோஷமா அதுக்குள்ள வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பேயும் சரின்னு சொல்லுச்சு. உடனே மந்திரவாதி சக்திகளை எல்லாம் உபயோகிச்சு அந்த பேய சிலிண்டருக்குள்ள அனுப்புனாரு. சிலிண்டருக்குள்ள பேய், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இனிமே நான் ரொம்ப சந்தோஷமா இதுக்குள்ள வாழ்வேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி அந்த சிலிண்டரை ஊர் எல்லையில கொண்டு வந்து போட்டுட்டாரு. அந்த மாதிரி மந்திரவாதியால சிலிண்டர் பேய் தொல்லை முடிஞ்சது. அது ஒரு பழைய ஊரு. அங்க ஊர் எல்லையில ஒரு சுவாமிஜி வாழ்ந்துட்டு வந்தாரு.
அவரு ஊர்ல இருக்க யாருக்காவது உடம்பு சரியில்லைனா அதுக்கு தகுந்த மருந்துகளை காசுக்கு விப்பாரு. நிறைய பேர் அவர்கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கறத அவர்கிட்ட சொல்லி மருந்துகளை வாங்கிக்கிட்டு போவாங்க. அதே ஊர்ல வாழ்ந்துட்டு வந்த ராமு சோமுங்கிறவங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர், டே ராமு, என்னை யார் பார்த்தாலும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. யார் பார்த்தாலும் குட்டா குட்டான்னு கூப்பிடுறாங்க. நான் நல்லா பெருசாக ஏதாவது வழி இருந்தா சொல்லேண்டா. ஆமா, என்ன எல்லாரும் நட்டையா நட்டையான்னு சொல்றாங்க. என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் என் பசி மட்டும் தீர மாட்டேங்குது. இப்படி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்க குறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராமு, ஏய், எனக்கு ஒரு யோசனைடா. ஊர் எல்லையில சுவாமி இருக்காருல்ல, அவர்கிட்ட போனா கண்டிப்பா நமக்கு பரிகாரம் கிடைக்கும். ஆனா அவரு சும்மா மருந்து தரமாட்டாருடா, பணம் கொடுக்கணுமே. ஆமாமா, அது கூட நிஜம்தான். சரி, ஒன்னு பண்ணலாம். இன்னைக்கு ராத்திரி அங்க போய் மருந்துகளை கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி சமயம் ஆச்சு. சுவாமி நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து அங்கிருந்த மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தாங்க. டே நண்பா, இதுல நிறைய மருந்து இருக்கு. நமக்கு தேவையான மருந்து எதுவும் தெரியுமா? இதுல ஏதாவது ஒன்னாதாண்டா இருக்கும். இதுலதான் இருக்கும். எல்லா மருந்தையும் சாப்பிட்டா சரியா போகுது. இவ்ளோ மருந்துகளை சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதாடா? டே, ஒன்னும் ஆகாதுடா. இது என்ன இங்கிலீஷ் மருந்த? நமக்கு ஏதாவது ஆகிறதுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொன்னான். அத சொன்ன உடனேயே ராமு ஒரே நேரத்துல எல்லா மருந்தையும் சாப்பிட்டான். என்னடா, எனக்கு கூட வைக்காம மொத்த மருந்தையும் சாப்பிட்டுட்ட? நீ அப்படி சொன்னதுனால ஆர்வம் தாக்க முடியாம சாப்பிட்டுட்டா. என்ன மன்னிச்சுடு. பாவம், சோமு என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கிருந்து போயிட்டான். மறுநாள் அந்த மருந்து நல்லா ராமுக்கு வேலை செஞ்சது. அத பார்த்த சோமு, நண்பா, பரவாயில்லையே, மருந்து நல்லா வேலை செஞ்சிருக்கு. நீ பார்க்க நல்லா தெம்பா இருக்க. அத கேட்ட ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாள் போச்சு. ராமு ரொம்ப குண்டாக ஆரம்பிச்சான். அவன் அந்த ஊர் மக்கள் கிட்ட, இப்ப என் முன்னாடி யாராவது வர தைரியம் இருந்தா வாங்க, என்னை எதிர்க்கிற எல்லாரையும் காலால மிதிச்சே கொண்டுடுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் சவால் கொடுத்தான். அத கேட்ட ஊர் மக்கள் பயந்து போய், இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இவனை நம்ம ஊருக்குள்ள இப்படியே விட்டோம்னா எல்லாருக்கும் தொல்ல கொடுப்பான்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ராமு மட்டும் பயப்படாம எல்லார் வீட்டுக்கும் போய்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு எல்லார் வீட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனோட பசி மட்டும் தீரவே இல்ல. அப்படி சாப்பிட்டு 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 ரொம்ப குண்டாயிட்டான். உடல் பருமன் அதிகரிச்சதுனால அவனால தாங்க முடியாம ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டான். அத பார்த்த சோமு, ஐயோ, என்ன இது இப்படி ஆயிடுச்சு? நான் முதல்ல போய் சுவாமியார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு வேக வேகமா சாமி கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அத கேட்ட சுவாமிஜி உடனே ராமு கிட்ட வந்து, எதுக்காக இந்த மாதிரி காரியத்தை நீ பண்ண? இதுக்கு மாத்து மருந்து கூட இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ராமு, என்ன மன்னிச்சிருங்க சுவாமி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த நிலைமையில இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அழுதான். அப்ப சுவாமிஜி அவன் வாயில ஆயுர்வேத மருந்த கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ராமு சாதாரண நிலைக்கு திரும்ப வந்தான். அத பார்த்த சுவாமிஜி, சோமு, மத்த எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, தெரியாத விஷயத்த செய்யவே கூடாது.